வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் மஷ்ரூம் பிரியாணி. அது எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் தான் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஜீரக சம்பா ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம். ஜீரக சம்பா ரைஸ் 300 கிராம் மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை லென்த் வகையில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளியை வந்து நைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 6 பச்சை மிளகாய் வந்துட்டு நான் வந்துட்டு 2 கீரை எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி வந்துட்டு புதினா எடுத்திருக்கோம். 1 கைப்பிடி வந்து மல்லி எடுத்திருக்கோம். இதில் வந்து 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டை உரிச்சு வச்சுருக்கோம். அதுபோல் தாளிப்புக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வீட்டில் பட்டர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஈச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-5 பீஸ் போட்டுக்கலாம். அதுபோல் வந்துட்டு இதில் வந்து ஒரு 8 முந்திரியும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கசகசா ஊறிட்டுருக்கு. இது வந்து ஒரே ஒரு பிரியாணி இலை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பரேஷனுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரியும் கசகசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷமாவது இதை மினிமம் ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி ரைஸை வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த ரைஸை நல்லா ஊற வச்சு வச்சுருங்க. உங்களுக்கு வந்துட்டு ரைஸ் வந்து நல்லா பொழுப்பு கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வந்து ஒரு சில வேலைகள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ரைஸை வந்து நம்ம அழகாக ஒரு 3-4 டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய், பாதி மல்லி, பாதி புதினா எடுத்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த சின்ன வெங்காயமும் பூண்டு நம்ம ஒரு பவுலில் உரிச்சு வச்சுருந்தோம். அதையும் இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து ஒன்று பாதியாக பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கசகசாவும் நம்ம முந்திரியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதையும் நம்ம அழகாக அந்த மாதிரி ஃபைனாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு நம்ம ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்டி சூடாயிடுச்சு. 200 ml வந்துட்டு நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சா பட்டையை சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி இலையை ஆல்ரெடி வந்து 2-3 பிச்சு வச்சா, முழு இலையை போட வேணாம், இந்த மாதிரி பிச்சு போடுங்க, உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச பேலன்ஸ் பச்சை மிளகாயும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு. அடிஷனல் வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம அரைச்சிருக்க பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணுற பச்சை மிளகாயும் தான் அந்த பிரியாணியோட காரத்துக்கு வரும். ஸோ நீங்கள் எடுக்கிற பச்சை மிளகாய் தகுந்த மாதிரி அதை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிஸ்க்ரீஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வெங்காயத்தை வந்து ஒரு 60% வந்து நம்ம குக் பண்ணியிருக்கோம். இந்த பொசிஷன் வரும்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. நம்ம வராது பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டையுமே வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள், நமக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் இடித்து போட்டதெல்லாம். ஸோ அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து 2 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக வந்து இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு அழகாக நல்லா வந்து ஃப்ரை ஆகி நல்ல ஒரு அரோமா வருது, மணம் வருது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை போட்டு 2 கிண்டு இந்த கிண்டி விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆல்ரெடி மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதை மூணையும் நம்ம சேர்த்துட்டு இதையும் வந்து லைட் அது மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த டைம் வந்து நமக்கு அடி பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயுமே தக்காளி, மல்லி, புதினா எல்லாத்துலேயும் இந்த ஈரப்பக்கம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. இப்போ வந்து நமக்கு இதுக்கு தேவையான வந்து உப்பை சேர்த்துடணும். இப்போ சேர்த்தீங்கன்னா தான் இந்த தக்காளி வந்து நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து இதை அப்படியே ஒரு கிண்டு கிண்டிட்டு இன்னும் ஸ்லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வதக்கிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்து பாருங்கள். அப்படியே அந்த மசாலாவில் வந்து நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆகி அப்படியே அந்த ஆயில் பாருங்கள் அப்படியே மேலே மேலேருந்து வருது பாருங்கள். நம்ம ஊற்றின என்ன எல்லாமே வருது. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு மசாலா தான் அந்த மஷ்ரூமை பிடிக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி சூப்பராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டுட்டு அது ஒரு பிறட்டு பிறட்டுவோம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து மஷ்ரூமை போடுறதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வேணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி சூடானால் போதும். ஸோ அந்த தண்ணி சூடாத வரையும் தான் டைம் வேணும். அதுக்கப்புறம் நீங்கள்
ஸோ இப்போ மஷ்ரூம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா மசாலாவில் சேர்ந்து அதுவும் நல்லா குக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சு ரைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து நான் வந்து 5 கப் சொல்லியிருக்கேன். நான் இது உங்களுக்காக தான் அளந்து காட்டுறேன். ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி நமக்கு இது தெரியுங்கிறதுனால ரெகுலர் செய்கிறது, நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். ஸோ இதோட 5 கப் நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சூப்பராக வந்து கலர் பாருங்கள் நமக்கு. இது வந்து ஹோம் மேட் ஸ்டைலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. பிரியாணினா நிறைய பேர் நிறைய ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டைல் ரொம்ப சூப்பராக வரும், நீங்கள் வீட்டில் அழகாக பாருங்கள் ட்ரை பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் ஒரு மூடியை போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம ரைஸ் போட்டு அப்படியே தம் போட போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன பாருங்கள், மேலே ஆவி வர்றதை பார்த்தாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியான ஃப்ளேவராக இருக்குது நம்ம இந்த பிரியாணி பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி சூப்பராக கொதிச்சிருச்சு நம்ம அளவு வச்சது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த பேஸ்ட்டை வந்து இந்த பொசிஷனில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த தண்ணி கொதிக்கும் போது தான் இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் இப்படி கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம போட்ட முந்திரி அந்த கசகசா எல்லாமே சூப்பராக கொதிச்சு அழகாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி 20 நிமிஷம் அரிசியை ஊற வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே பளபளன்னு இருக்கும். ஸோ இந்த அரிசியை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி தண்ணி இதில் வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கரெக்டான ஒரு அளவில் வந்து நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் திரும்ப இந்த அரிசியில் மட்டும் கரெக்டாக தண்ணியை வச்சு போட்டுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து கொழுப்பல் போகிறாமல் போயிடும். ஸோ இப்போ பாருங்கள் அரிசி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து நம்ம மூடியை போட்டக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நேரம் அரிசி வந்து கீழே அப்படியே உட்காந்து அடிப்பிடிச்சிடும். அதனால் வந்து அந்த தண்ணி லைட்டாக ஒரு ஃப்ளேம் கொதி வர்ற வரையும் வந்துட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ கிண்டி இப்போ பாருங்கள் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பராக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு ஸ்லோவாக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் பிரியாணி சூப்பராக கொதிச்சுட்ருக்கு. ஸோ இப்போ வந்து இடையில ஒரு கிண்டு இப்படி கிண்டி விடுவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிரியாணி வந்துட்டு ரைஸ் அப்படியே போட்டு போட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இல்லை, அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரையும் மினிமம் நம்ம இதை குக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக அப்புறம் தம் போட போயிடலாம் குக் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அழகாக வந்துட்டு நமக்கு ரைஸும் நம்ம வச்சுருக்க தண்ணிக்கும் ஈக்குவலாக சூப்பராக வந்துருக்கு. இன்னி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்மில் வைக்க போகிறோம். இந்த நான் வந்து தம்மில் வைக்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்டே ஒரு பழைய தோசைக்கல் இருந்துச்சு, நான் அதை ரெடி பண்ணிட்டேன். அது இல்லாதவங்க நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸை போட்டு விட்டு கிளறிட்டு நீங்கள் வந்துட்டு ரைஸுக்கு எத்தனை ஒரு 3 விசில் வந்துட்டீங்கன்னா சரியாக இருக்கும். 3 விசில் விட்டுட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு அருமையான பிரியாணி வரும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா பட்டர், அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம ஏன் இந்த பட்டரை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரைஸ் வந்து பொழு பொழுன்னு அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்து உங்களுக்கு வர்றதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், இந்த பட்டரை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து நம்ம அழகாக கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மல்லித்தலையும் புதினாவும் நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து அப்படியே நம்ம தூவுறோம். இதை தூவிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சரியான கரெக்டான ஒரு மூடி இருந்துச்சுன்னா எடுத்து மூடிட்டு இது மேலே வெயிட்டை வச்சு நம்ம தோசைக்கல் இருந்துச்சுன்னா தோசைக்கல்லை கீழே வச்சு அது மேலே நீங்கள் வந்து தம் போட்டுடலாம். இப்போ வந்து நான் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தம் உடச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து தம் வந்து நான் இப்படி தான் வச்சுருக்கேன். மேலே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன், அதுக்கு வந்து சரியான மூடியை போட்டாச்சு. கீழே குக்கர் வச்சுருக்கோம், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகாத பழைய தோசைக்கல்லை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நம்ம ஃப்ளேம் பாருங்கள். நம்ம ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை சிம்மில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டான அந்த ஒரு தம் வந்து ஆயிடும். மொத்தமே ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஹையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி தம் வச்சு கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி தம் வச்சுக்கலாம். வா, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பிரியாணி அந்த கலரும் சரி ரைஸும் அப்படியே அந்த பொழு பொழுன்னு அதை பார்க்கும்போது நமக்கு மேலே அப்படியே தெரியுது. நீங்கள் பாருங்கள் அந்த மஷ்ரூமும் ப்ளஸ் அதுவும் சேர்ந்து நமக்கு அப்படியே ஒரு மட்டன் பிரியாணி ஒரு ஃப்ளேவர் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பிரியாணி. நீங்கள் பாருங்கள் மஷ்ரூம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ ஒரு பிளேட்டில் நான் மாற்றி காட்டுறேன்.
ஸோ இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக ஒரு பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் சைடிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் வந்து ரைத்தா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அதனால் ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரைத்தாவும் நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா நம்ம சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி மிக்சடு ரைத்தா ப்ரிப்பேர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். யாரும் பார்க்கலன்னா தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிரியாணி எப்படி இருந்துச்சுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த மஷ்ரூமும் அந்த பிரியாணியும் அப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு பீஸ் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. மட்டன் பிரியாணி விட பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் நோக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. என்னங்க இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.